யார் கால் வந்துச்சு? யார் கால் வந்ததா? பேசுறப்பா புரியல. பேசுற பேரு மேகுல். மேகுலா? மேகுல் ஸ்ரீநாத்தா? ஆமாமா. யாரு தம்பி? நீங்கதான் இங்க ஸ்டேஷன் இருக்க வர மாதிரி இருக்கு தம்பி. அதுக்குதான் போன் பண்ணியிருந்தோம். கொளத்தூர் அட்ரஸ்ல தான் ரைட் வந்து நின்றுட்டு இருக்காராம் பாரு. ஏதாவது பேரு என்னது தியேட்டர் ஏதாவது இருக்கா அவங்க வீட்டு பக்கத்துல? இப்போ புரியல புரியல. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். வீட்டு பக்கத்துல ஏதாவது தியேட்டர் ஏதாவது இருக்காப்பா? இந்த இடத்துல அவர் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து தியேட்டர் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அட்ரஸை போட்டு மேப்பில் வியூ பண்ணி பார்த்தாலே பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது பெரிய லேண்ட்மார்க் வந்து காமிக்கும். அதை வச்சு தான் இவர் கேட்குறாரு, உங்கள் பக்கம் வீட்டுக்கு பக்கத்தில் தியேட்டர் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ரைட்டர் எதுக்காக வந்துட்டு இவரை கூப்பிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணணும்? புரியல புரியல. நீங்கள் என்ன இல்லை புரியல. ரேட்ரா மேகுல் ஸ்ரீநாத்ங்கிறது நீ தானே? ஆமாம் ஆமாம். கரெக்டா. எக்மோர் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுகிறேன்ப்பா. செல்வம் பேசுகிறேன். இப்போ யார் சார்? இல்ல இல்ல, நான் வந்து எம்பிஏ. என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஏ முடிச்சிருக்கேன். ஆமா ஆமா. பிஏபிஎல் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். வந்த டேட்டா தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸ்டேஷன் வந்து சேரு. புரியதா? பண மோசடினா நான் யாரை வாங்கி நான் ஏமாத்துறோம்? யாரு கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கா உங்களுக்கு? எம்பி மேஹுல் ஸ்ரீநாத் தானே? ஆமா சார். நான் கேக்குறது எம்பிஏ ஸ்டேஷன் வரதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது தானே? எந்த பிரச்சனை? நீங்க ரைட்டர் அனுப்புங்க சார். அப்படியே நான் வந்து கோர்ட்ல பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய அட்வகேட்ஸ் இருக்காங்க. புரியல. எனக்கு தெரிஞ்ச நிறைய அட்வகேட்ஸ் இருக்காங்க சார். ஒன்னும் பிரச்சனை. சரி, அட்வகேட்ஸ் வச்சிருக்கறதுனால ஆன்லைன்ல வந்து பணம் எடுக்க கூடாதுன்னு சொன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு இருப்பியா நீ? எந்த லோன் சார்? அப்படிதான் பாத்து வச்சிருக்கேன். கிரெடிட் பி அப்படிங்கிற நிறுவனத்துல தான் பணம் எடுத்திருந்தியா? ஓ, கிரெடிட் பியா சார்? ஓகே ஓகே. அதை நான் சொல்லிட்டேனே சார். அதுல அடுத்த மாசம் நான் கேட்டுக்கிடுவேன்ட்டு. அடுத்த மாசம் தான்? ஆமா ஆமா, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அந்த கம்பெனிக்கு. மெயிலே போட்டு ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன் இல்ல தெரியலையா? அதான் பாக்குறேன். அடுத்த மாசம் கேட்டுட்டேன், மெயிலே போட்டிருக்கேன். எனக்கு இப்படி பாத்துறீங்க? நீ பணம் எடுத்திருக்கியா? நான் பணம் எடுத்திருக்கேனா? ஏண்டா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மேனேஜர் நம்பர் அதாவது ஏதாவது உயர் அதிகாரிக்கு வந்து கால் பண்ணி பேசுன்னு சொல்கிறாங்க வாஸ்துவம். அப்போ எந்த உயர் அதிகாரி நாங்கள் மென்ஷன் பண்ணாமலையா நீங்கள் வந்துட்டு உயர் அதிகாரிக்கு பேசுன்னு சொல்கிறீங்க? அப்போ கம்ப்ளைண்ட்டில் என்ன தான் கொடுத்துருப்பாங்க? அதில் யாரையும் இன்னார் பர்சனை வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்களா? என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சென்னையில எங்க சார் எஸ்பி ஆபீஸ் இருக்கு? சென்னையில கண்ட்ரோல் ஸ்டேஷன் இல்ல சார். எங்க இருக்கு? சென்னையில கமிஷனர் ஆபீஸ் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. கமிஷனர் ஆபீஸ் பாட்டு திமர்லாம் எங்கிட்ட காமிச்சுக்கிறேன், நல்லா இருக்கா? நான் சொல்லிட்டேன். இல்ல இல்ல சொல்லுங்க. கமிஷனர் ஆபீஸ் மட்டும் தான் இருக்கு, எஸ்பி ஆபீஸ் எங்க இருக்கு? இல்ல உனக்கு கண்ட்ரோல் ஸ்டேஷன் தெரியாது. கண்ட்ரோல் ஸ்டேஷன் எங்க சார் இருக்கு? கண்ட்ரோல் ரூம் தான் இருக்கு. கண்ட்ரோல் ஸ்டேஷன் எங்க இருக்கும்? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா சரியாகத்தான் பேசுறோம். இந்த ஆடியோ ரெக்கார்ட் முழுசாக நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அதாவது வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு அருண் அப்படின்றவருக்கும் வந்துட்டு கால் போயிருக்கு.
இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவர் வந்து கேட்டிருக்காரு, இது போல் வந்துட்டு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வர சொல்லியிருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இது போல் வந்துட்டு நிறையா ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை என்னென்னா, அதாவது வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு வீடு தேடி யாராவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டேஷன் வரணும். உங்களுக்கு யாரும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கால் பண்ணி பணம் கேட்டு மிரட்ட மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து குறிப்பாக பணம் கேட்டு நீங்கள் லோன் கட்டலேன்னு கேட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ண மாட்டாங்க. அது வந்துட்டு அது அதுக்கான ப்ராசஸ் வந்துட்டு வேறு, இது வந்து கிடையவே கிடையாது. அதுவும் ஆன்லைன்லேருந்து டேரெக்டாக யாருமே வந்து கால் பண்ணி பேச மாட்டாங்க. இது எதையும் பிலீவ் பண்ணாதீங்க, முதல்ல சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நண்பரை வந்து சொல்லியிருக்காரு. இது நடந்துட்டுருக்கிற பட்சம்தான் வந்துட்டு எனக்கு இன்னொரு நண்பர் வந்து இதை வந்து மெயில் பண்ணியிருந்தார். அதாவது எனக்கும் இதே மாதிரி வந்து கால் வந்திருக்கு பிரதர், இதை பார்த்து என்னென்னு செக் பண்ணி சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து மெயில் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு சரி ஓகே இது இப்படியே வளர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்கு, இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல, எதுக்காக இந்த மாதிரி வந்து போலீஸ் பேரை சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் இதை ஒரு அவேர்னஸாக கொடுத்து ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இதை பற்றி எக்கச்சக்கமான நிறையா வீடியோ பண்ணிட்டோம், யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்றத. பட் இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனாக போயிருக்காரு. இப்போ லைவாக வந்துட்டு என்னை பற்றி ஒரு போலீஸ் கால் பண்ணி கேட்குறாருன்னா அவர் என்ன பண்ணுறாருனா நேராக போயிட்டார், சரி போனை வைங்க நானே வரேன் நானே அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயங்களும் நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி மிரட்டினாங்கன்னா நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா அது திரும்ப கட்டி ஆகணும். அப்படி கட்ட முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி போலீஸ் யாருமே வந்து கால் பண்ணி உங்களை வந்து மிரட்ட மாட்டாங்க. நீங்கள் எதனால் கட்டலை அப்படின்ற ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் உங்கள் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருங்க. அதாவது ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டலாம் சொல்லாதீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு சொன்னால் கூட அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அவங்களோட அஃபிஷியலுக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற அவங்களோட வந்துட்டு பேரை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதை பண்ணினாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாலும் யாரும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோ செஞ்சிங்கன்னா பை.